பாலிமேல வணக்கம்களே, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து புயல்னு சொன்னதுனால கடலுக்கு போல, அதோட நம்ம அன்னைக்கு ஏற்கனவே ஒரு நேரம் ஹார்பர்ல வலை இறக்கி வலை பிடிச்சோம்ல, மீன் பிடிச்சோம்ல, அந்த மாதிரி பிடிக்கிறக்காக வந்திருக்கோம். பாருங்க, இதுலயே நம்ம தென்கடல் மீனவன் வந்திருக்காங்க, அவங்களோட தான் கொலாபரேஷன் அத்தம் போடுறோம். இது இப்ப நம்ம வந்து ஹார்பர்ல வந்து வந்தபோது நம்ம மீன் கொஞ்சம் பரவாயில்ல தெரியுதுன்னு சொன்னாங்க. அதோட தான் இப்போ இந்த வலையை இறக்குறோம். இப்போ எப்படின்னா, இந்த வலையை வந்து தண்ணிக்குள்ள இறக்கி அந்த முனைக்கு போயிட்டு இழுப்பாங்க. பார்ப்போம் இன்னைக்கு என்ன மீன் படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே டிப்டாப்பாக இருக்கிற பாருங்க, எல்லாருமே ஷார்ட்ஸோட டிப்டாப்பாக இருக்காங்க. அது என்ன காரணம்னா, நாங்கள் தென்கடல் சாபம் ஒன்று வந்ததுனால தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக கொஞ்சம் டிப்டாப் பண்ணிக்கானு எல்லாருமே கைலி சட்டியோட இந்த பயிலுவ இப்போ டிப்டாப் பண்ணிக்கிற பாருங்க. தனுஷ்கோடி பிளான் வந்து இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, புயலுக்கு அங்கே விடுவாங்களா என்னன்னு தெரியல, அதனால நாளைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு வந்து என்ன இன்னைக்கு உள்ள வலையை பார்ப்போம், இன்னைக்குள்ள தொழிலை பார்ப்போம். ஏன்னா வந்து டெய்லி மீன் சாப்பிட்டே பழக்கப்பட்ட ஆட்களுக்கு இன்னைக்கு மீன் இல்லையா, அதனால சரி கறிக்கு வலை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கு மீன் பிடிச்சிப்போம் அப்படிங்கிறக்காக இந்த வலை வைக்கிறாங்க. மற்றபடி இது விற்பனைக்கோ எதுக்குமோ இல்லை, ஆனால் வர்ற மீன் வந்து இருக்கிற ஆட்களுக்கே காணாதுன்னு நினைக்கிறேன். காற்று மின்னது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் வந்து காற்று சவுண்டுக்கு நான் பேசுகிற கேட்குறேன் என்னன்னு கூட தெரியலை. நல்ல காத்து வந்து எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. நடுமாட தூக்கணுமா, மீன் நிக்குது. அது வந்து எங்களுக்கு தெரியல, நான் கேமரால தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா, மேல மேல தெரிக்குதுல மீன், எதுக்குத்தான் போகும் மீன், எதுக்குத்தான் போகும், அதனால வெயிட் பண்றாங்க. என்ன மீன் கிடைக்குதுன்னு பாக்கலாம், நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த மாதிரி தொழில் இப்பதான் பாக்கலாம். சாப்பாடு வந்ததுனால சாப்பாடுக்காக ஸ்பெஷலாக வலையை கொண்டு வந்து இன்றைக்கி வலை ஓட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடுன்னா நிறைய பேருக்கு தெரியுதான்னு தெரில, தெரியணும்னா நம்ம தென்கடல் மீனவன் சாப்பாடுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி வலையலை இழக்கிறோம். டேய் தள்ளி விட்டுறாதீங்கடா, பார்த்துக்கிட்டுருக்க மீன் கிடைக்குது, மீன் கிடைக்குதுன்னு கத்திக்கிட்டே வாங்குறாங்க. என்ன மீன் கிடைக்கிற மாதிரி தான் தெரியும், துள்ளுது. எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். தூக்கலா தூக்கலா தூக்கலா, ஃபுல்லா அடிச்சு
அன்னைக்கும் இப்படிதான் ஏமாத்துறான், இன்னைக்கும் ஏமாத்துறான். நாங்க வரலைன்னா மீன் பிடிச்சிட்டோம் சொல்றான், ஒரு கூட மீன் ரெண்டு கூட மீன் பிடிச்சோம் சொல்றான். நாங்க வந்தா ஒத்த மீனையும் ரெட்டை மீனையும் பிடிக்கிறான். கேப்ப கூடு ஒன்னேங்களா கட்டா எங்களா சாலமன் இருந்தா உயிரோட நம்ம விடாமுயற்சியா உண்ண மீன் இருக்கு, நம்ம பிடிச்சே ஆகும் சொல்லி நிக்காப்ல. இது என்னோட ஃப்ரெண்டு பாத்துக்கிறங்க, இவர் நம்ம கூட கணக்குல மீன் பிடிச்சே ஆகணும், நம்ம இலக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியா இருக்காரு. இவர் தான் உண்மையான ஃபிஷர்மேன் பாத்துக்கிறங்க. மறுபடியும் அந்த வலையை இழக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஏய் மீன் வருதான்ல இழக்கல, போடா போடா. ஏய் போ போ போ. இப்ப மீன் வந்து அங்கிட்டு இறங்கி போயிருச்சு, அதனால ஏறி வருது, இப்பதான் ஏறி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வலையை இழக்க போறோம் பாத்துக்கிறங்க. எப்படியாவது மீனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரெடியா நிக்கிறோம். கொண்டு போலாம்லப்பா. ஏ கயிறு கயிறு, ஏ வண்டி அங்கே தூக்கி போடு. கண்டிப்பா நாங்கள் நம்பிக்கையோட இருந்துகிட்டு இருக்கோம் ஐயா. நான் வந்து கடல் மேலேயே வந்து நாங்கள் வந்து ஒருபாடு மீன் இல்லைன்னா மறுபாடு நாங்கள் மீனை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மறுவலை வைப்போம். அதே மாதிரி தான் இப்பவுமே நாங்கள் ஒரு வலை வச்சு எங்களுக்கு மீன் இல்லாதனால மறுவலை வைக்க போறோம். பாருங்க பாத்துக்கிறீங்க, இந்த பாருங்க இந்த வலையில வந்து சொரிய பாருங்க. இது வந்து சொறி, ஒரு சில சொறிகள் வந்து கையில பட்டா அரிக்காது, இந்த சொறி பட்டா அரிக்கத்தான் செய்யும். உயிரோட இருக்குது சொறி. கேப்பா இந்த சொறி பேர் என்னது? காக்கா சொறியாடா, காக்கா சொறி தானே இது. இந்த சொறி பேர் வந்து காக்கா சொறி. காக்கா சொறி, ஆமா உயிரோட இருக்கு பாத்துக்கிறங்க. என் நண்பனோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இழக்கிறோம் வலைய. இரண்டாம் முறை இரண்டாம் பாடு நம்பிக்கை. அங்க பாருங்க அவன் என்ன சொல்றான்னா, வலையோட ஓனர் அதாவது மண்டாடி சம்மாட்டி என்ன சொல்ற அப்படின்னா, கிணத்தடி பாய்ஸ் வந்தாலே வந்து மீன் வர மாட்டேங்குதான், அதாவது நாங்க எங்களோட பசங்க வந்தாலே வந்து மீனே வர மாட்டேங்குது, நீங்க போங்க நீங்க போங்கன்னையா தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இன்சல்ட் பண்ணுறான். இந்த இன்சல்ட் அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் நாங்க இப்ப வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதுல வலை இழக்கிற ஒரு ஆள் வேற சொல்லுது இருப்பு காணாத அப்படின்னு சொல்லி சொல்லுது. இருப்புனா அடியோட வெயிட்டு காணாதான் பாத்துக்கிறங்க. ஆனா எங்க வலைகள்ல வந்து இருப்பு காணாது, டக்குன்னு ஒரு 10 கிலோ செயின் 20 கிலோ செயினை வந்து மடியில ஏத்துவோம். ஆனா இதுல என்னத்தை ஏத்துறது, ஒன்னத்தையும் ஏத்த முடியாது. இப்ப வலைய வந்து சம்மாட்டி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காப்ல, இவங்க தான் சம்மாட்டி. சம்மாட்டினா ஓனர் பாத்துக்கிறங்க. கரகரகரன்னு இழுத்துட்டு போறாப்ல. எப்படியும் ஒரு 10 கூட மீன் இல்லைனாலும் ஒரு 1 கிலோ மீன் கிடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம் ஏ இழுங்க வேமா. ஆ நிலை நல்லா தங்கிட்டான், மடிக்கு நல்லா வெறும் இருப்பு கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆ அங்க பாருங்க வெட்டு வெட்டுல அங்க பாருங்க, பாறை சீலா மாவுளா சிறையா எல்லாம் விட்டுது. பாருங்க பாருங்க, அடிக்கிற அடிக்கிற அடியில அவர் வெட்டுற சம்மாட்டி வெட்டுற வெட்டுக்கு எப்படி ஒரு ஒரு டன் பாறை வந்து நான் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க பாப்போம் என்ன வருதுன்னு. மீன் வெட்டுதா இருக்கு, மீன் துள்ளுது. அங்க
பொதுவா வந்து வலை ஃபுல்லா மீன் வந்தா இவ்வளவு சவுண்ட் விட்டு வாங்குவோம், ஆனா இவ்வளவு சவுண்ட் விட்டு வாங்குனதுக்கு ஏத்த மாதிரி கொடுவா போரு ஒரு வழியா ஒரு அரை கிலோ சூட கிடக்குன்னு நினைக்கேன் பாப்போம். கறிக்கு மீன் வச்சா வர்ற மீன் நல்ல எல்லாத்தையும் தண்ணியில ஓட்டிங்கன்னா எதனா வீட்டுக்கு கொண்டு போவீங்க. எல்லா மீனையும் போடு, எல்லா மீனையும் போடு, அள்ளி போடு. ஏ உள்ள மீன் எல்லாம் போடுங்கிட்டு மீன் துள்ளுதா மீன் எல்லாமே மீன். சரி